ஓம் சாந்தி. 9/9/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் சம்பாத்தியத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். தொழில் ஆகியவற்றில் இருந்து கூட நேரத்தை ஒதுக்கி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது சம்பாதனை ஆகிக் கொண்டே இருக்கும். கேள்வி: எப்போதுமே கிடைக்காத அப்படிப்பட்ட எந்த ஸ்ரீமத் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது? பதில். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமருங்கள். அப்போது முழு ஆஸ்தி கிடைக்கும் என்று இச்சமயத்தில் தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். செகண்ட் பாயிண்ட், இல்லற காரியத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல் இருங்கள் என்ற இப்படிப்பட்ட ஸ்ரீமத் மற்ற சத்சங்கங்களில் ஒருபோதும் கிடைக்க முடியாது. அந்த சத்சங்கங்களில் தந்தை மற்றும் ஆஸ்தியின் விஷயமே இல்லை. இந்த முரளில பாபா, புத்திசாலி குழந்தைகள் யாரோ அவங்க இந்த விஷயத்தை உணர்ந்திருப்பாங்க அப்படின்றார். அதாவது இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம், இப்போ முயற்சி செய்தால் நிறைய சம்பாதிக்க முடியும். நாங்கள் இவ்வளோ நேரம் நினைவு செய்தோம் அப்படின்னு சார்ட்டும் எழுதுவாங்களாம். ஏன்னா சார்ட் எழுதும் போது கவனம் இருக்கும். ஆகையால் அந்த சார்ட்டில் எதை செக் செய்யணும் அதையும் சொல்கிறார் பாபா. என்னுடைய நேரம் வீணாகலையா, எந்த பாவ கர்மமும் நான் செய்யலையா அப்படின்றது பார்த்துக்கணும் அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் முத முதல்ல சோம்நாத் கோயில் கட்டும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினாங்க. வைர வைடூரியங்களால் நிரம்பி இருந்தது. அதனால் முகமது கஸ்னி எல்லாம் வந்து எவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டு போனார். அதுவே சர்ச்சில் என்ன இருக்குது கொள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்றார் பாபா. கோவில்களில் அவ்வளோ செல்வம் இருந்தது, அதனால் எவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவங்க நாட்டுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் கொடுக்குற நேரம் வந்திருக்கு. ஆகையில் எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. அதாவது கடனும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இங்கிருந்து போய் சம்பாதிக்கிறாங்க. ரிட்டர்ன் அவங்க நாட்டுக்கு பணம் கொண்டு வராங்க இல்லையா. இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாபாவை சந்திப்பதற்கு மதுபனுக்கு சில நேரம் பெரிய மனிதர்கள் விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களே கவனிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா அப்படின்றார். அதே நேரத்தில் நல்ல சேவை செய்யக்கூடியவர்களும் வருவாங்க. சேவைக்கு சென்டர் கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்தால் அவசியம் அவங்கள உபசரிக்கணும் இல்லையா. ஆகையால் இவர் மீது அன்பு இருக்குது, இவர் மீது இல்லை என்ற எண்ணம் எல்லாம் வரக்கூடாது. இங்கே ரெண்டு விதமான பார்வை எதுவுமே இல்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் நினச்சிங்க அப்படின்னா விக்கர்மம் எதுவும் ஆகாது. தவறான செயல் செய்தால்தான் விக்கர்மம் ஆகும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி உற்றார் உறவினர்களை நினைக்கிறதுனால நேரம் அவசியம் வீணாகும் அப்படின்றார். வரதானத்தில் பாபா புரிய வைக்கிறார், எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலமாக பற்றற்றவர் மற்றும் நினைவு ஸ்வரூபர் ஆகக்கூடியவர்கள்தான் ஆடாதவர் அசையாதவராக இருக்க முடியும் அப்படின்றார். யார் சதா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருப்பாங்களோ அவங்க முன்னாடி எப்படிப்பட்ட காட்சிகள் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, சதா ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் மூலம் அவங்க நஷ்டோ மோகா ஸ்முதி ஸ்வரூபர் ஆகி இருப்பாங்க, பற்றற்றவராகி நினைவு ஸ்வரூபத்தில் இருப்பாங்க. எதையாவது பார்த்து ஒரு அம்ச அளவு கூட ஆடிட்டீங்க, குழப்பத்தில் வந்துட்டீங்க, அல்லது அந்த மோக உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கதன் போன்று ஆடாதவர் அசையாதவராக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்றார். அப்போ எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, யார்கிட்டே பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, இதில் ஈடுபட மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை. கம்பீரத்தன்மையும் இருக்கும், அதே நேரத்தில்
ரமணீகத்தன்மையும் இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல், தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குறிப்பாக பாரதத்தில் மற்றும் பொதுவாக முழு உலகத்தில் அநேக விதமான சத்சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று மனிதர்கள் நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட எந்த ஒரு சத்சங்கம் அல்லது சர்ச் அல்லது கோவிலும் இல்லை. இங்கு எல்லா சென்டர்களிலும் நாம் நமது தந்தையிடம் இருந்து சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையில் தங்களுடைய எல்லையற்ற தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். புதிய உலகமாகிய சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் ஸ்ரீமத் கிடைக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல தூய்மையாக இருங்கள் என்று தந்தை கட்டளையிடுகிறார். அனைவரும் இங்கு வந்து அமர வேண்டியதில்லை. பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு பிறகு அவரவர்களுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். இதுவும் அதுபோலதான். தினமும் படித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு சென்று தாராளமாக தொழில் ஆகியவற்றை செய்யுங்கள். நீங்கள் இல்லற காரியங்களிலும் இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது புருஷோத்தம யுகமாக இருக்கும் காரணத்தினால் உங்களுடைய இந்த ஜென்மம் புருஷோத்தமமானதாகும். நாம் உண்மையில் தந்தை மூலமாக புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் மீண்டும் மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. வேறு எந்த சத்சங்கத்திலும் இப்படி புரிய வைப்பதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை பிரம்மா வாய்வழி வம்சத்தினர் அனைவருக்கும் சொல்கிறார். எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது புத்தியில் இருக்கிறது. படங்களும் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டி புரிய வைப்பது மிகவும் சுலபம். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கண்காட்சிகளில் இதை பற்றி புரிய வையுங்கள். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வையுங்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நாம் சகோதரர்கள் ஆவோம். சர்வ வியாபி என்று சொல்வதினால் அனைவரும் தந்தையாகிவிடுகிறார்கள். பிறகு தந்தைகளுக்கு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? தந்தை தந்தை என்று கூறி விழுந்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். அதாவது சர்வ வியாபின்னு சொன்னதுனால எல்லாருக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஃபாதர்ஸ் ஆயிட்டாங்க, ஃபாதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கொண்டே வந்தீங்க அப்படின்றார். சகோதரத்துவத்தை உணரும் போதுதான் ஆஸ்தி கிடைக்கும். நாம் எல்லாமே சகோதரர்கள். ஷிவ் பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். தந்தை ஒருவரே, அவர் எல்லையற்ற தந்தை. இதெல்லாம் உணரும் போதுதான் அந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். ஆன்மீக தந்தை மூலமாக அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறது. அவர்தான் சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுக்கிறார். அனைவரும் சுகமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவருக்கு ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. முதலில் தந்தையின் மகிமையை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்கும். பிறகு நாங்கள் தந்தையை அவசியம் நினைவு செய்வோம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தையாவேன். இப்போது ஷிவ் பாபா உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆஸ்தி கொடுப்பவர். தூய்மையாகவும் ஆக வேண்டும். அவரை தவிர மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நீங்கள் வீட்டிலிருந்து தனியாக வந்தீர்கள் அல்லவா?
எந்த ஒரு தேக சம்பந்தமும் இருக்கவில்லை. ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்து வளர்ந்த பிறகுதான் இவர் உங்களுடைய தந்தை, இவர் இன்னார் என்று புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி ஆத்மா அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் விடுபட்டதாகும். ஒரு தந்தையை நினைவு செய்வது இது கலப்படமற்ற நினைவாகும். இதற்குதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடையது கலப்படமற்ற நினைவாகும். இந்த சரீரத்தின் சம்பந்தங்கள் அனைத்தும் அழியப் போகிறது என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. இப்போது நமது சம்பந்தம் ஒரு தந்தையுடன் இருக்கிறது. தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவ கர்மங்கள் அழியும். நண்பர்களை, உறவினர்களை நினைவு செய்வதினால் ஏதாவது பாவ கர்மம் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. தவறான செயல் ஏதாவது செய்தால்தான் விகர்மமாகும். மற்றபடி வேறு யாரையோ நினைவு செய்வதினால் விகர்மம் ஆகாது. ஆனால் நேரம் அவசியம் வீணாகும். அதாவது நண்பர்களையோ உறவினர்களையோ நினைச்சீங்க அப்படின்னா விகர்மம், பாவ கர்மம் ஆகாது, ஆனால் நேரம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றார். தவறான செயல் செய்யும் போது தான் விகர்மம் ஆகும் அப்படின்றது புரிய வைக்கிறார். ஒரு தந்தையை நினைவு செய்வதினால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும். இது பாவங்களை அழிப்பதற்கான யுக்தியாகும். ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் ஆகியவைகளை செய்யுங்கள். ஆனால் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் நினைவு செய்து கொண்டே இருங்கள். முக்கியமான விஷயமே இதுதான். சந்நியாசிகள் ஷரீரத்தை விட்டுவிட்டு பிறகு குடும்பஸ்தர்களிடம் போய் ஜென்மம் எடுக்கிறார்கள். மற்றபடி ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கு தூய்மை ஆகிவிடுகிறார்கள் என்பதில்லை. இப்பொழுது விகாரமற்ற உலகமோ இல்லை? இது விகார உலகமாகும். மற்றபடி இருப்பதோ இரண்டு உலகங்கள், விகார உலகம் மற்றும் விகாரமற்ற உலகம். இந்த தூய்மையற்ற உலகம் இப்பொழுது அழியப் போகிறது. அழிவதற்கு முன்பாகவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். கண்காட்சியில் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆணித்தரமாக புரிய வைக்க வேண்டும். திக்கி திணறி சொல்கிறீர்கள் என்றால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். பெரிய மனிதர்களுக்கு அவசியம் மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவசியம் வித்தியாசம் இருக்கும் தானே. இதில் இவர் மீது அன்பு இருக்கிறது, இவர் மீது இல்லை என்பது வரக்கூடாது. இரண்டு விதமான பார்வை இருக்கிறது என்பது கிடையாது. இதற்கு இரண்டு விதமான பார்வை என்று கூறப்படுவதில்லை. சேவை செய்யக்கூடியவர்களை உபசரிப்பார்கள் அல்லவா? சேவைக்கு யாராவது வீடு கட்டி கொடுத்தால் அவசியம் உபசரிப்பார்கள். அதாவது பாபா எந்த அர்த்தத்தில் புரிய வைக்கிறார் அப்படின்னா, மதுபனுக்கு சில நேரம் விஐபிஸ் வருவாங்க, பெரிய மனிதர்கள் வருவாங்க. அப்போ அவங்கள சாதாரணமாக ட்ரீட் பண்ண முடியாது, அவங்களே கவனிக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரம் சேவை செய்யக்கூடியவர்கள் வருவாங்க, அப்போ அவங்களையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். பாபா சேவைக்கு சென்டருக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, அப்போ அவங்க எல்லாம் வந்தால் உபசரிப்பாங்க தானே. ஆகையால் இவங்க மீது அன்பு இருக்குது, இவங்க மீது இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இங்கே யாருக்குமே ரெண்டு விதமான பார்வையெல்லாம் இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறார். பாரதத்தில் பக்தி மார்க்கத்தில் முதல் முதலில் சோம்நாத்தின் பெரிய பிரம்மாண்டமான கோவில் அமைத்திருந்தார்கள். சோம்நாத் கோவில் எவ்வளவு வைர வைடூரியங்களால் நிரம்பியிருந்தது! முகமதியர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். மிகவும் செல்வந்தர்களாக இருந்தோம், எனவே கொள்ளையடித்தார்கள். அதுவே சர்ச்சில் இருந்து என்ன கொள்ளையடிக்க முடியும்? கஸ்னி முகமது எவ்வளவு கொள்ளையடித்து சென்றார்! பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவர்களும் இங்கிருந்து பணத்தை
அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். நிறைய செல்வம் எடுத்து கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அது உங்களுக்கு திரும்பி கிடைத்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் நேரம் வரும் பொழுது ரிட்டர்ன் கிடைத்து கொண்டிருக்கிறது. கணக்கு இல்லை என்றால் இப்படி எப்படி நடக்கும்? இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த கொடுக்கல் வாங்கலின் கணக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் முதல்ல சோம்நாத் கோயில் கட்டினீங்க, எவ்வளோ வைர வைடூரங்கள் நிரம்பி இருந்தது, ஆகையால்தான் இந்த முகமதியர்கள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. செல்வம் இருந்ததுனால, நீங்கள் செல்வந்தர்களாக இருந்ததுனால இங்கிருந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அதுவே சர்ச்சில் என்ன இருக்குது, அங்கே யார் கொள்ளையடிக்க போனாங்க? இவங்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவங்க இங்கிருந்து எல்லாம் அவங்க நாட்டுக்கே பேக் பண்ணி அனுப்புனாங்க. இப்போ அதெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு அப்படின்றார். அப்போ கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, இப்போ நேரம் வந்திருக்கு, ஆகையால் எல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. கணக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்றார். முடிந்தவரை தந்தையின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் ஏற்படும். யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையில் நிறைய சம்பாத்தியம் செய்ய முடியும் என்பதை உணர்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்று சிலர் சார்ட் எழுதுகிறார்கள். நேரத்தை வீணாக்கவில்லை தானே, எந்த விக்கிரமமும் செய்யவில்லை தானே என்று சார்ட் எழுதினீர்கள் என்றால் கவனம் இருக்கும். நேரத்தை வீணாக்கவில்லை தானே, எந்த விக்கிரமமும் செய்யவில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், எந்த தேகதாரியையும் நினைத்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. பாவ கர்மம் ஆகும்படியான எந்த ஒரு தவறான கர்மமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மமும் செய்ய வேண்டும். கூட கூடவே புத்திசாலிகளாகி அழியாத வருமானத்தையும் சம்பாதிக்க வேண்டும். நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். வருதானம், எல்லையற்ற வைராகிய உள் உணர்வின் மூலம் பற்றற்றவர் மற்றும் நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆடாதவர் அசையாதவர் ஆகங்கள். யார் சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு போதும் எந்த ஒரு காட்சியை பார்த்தும் பயப்படவோ அல்லது ஆடிவிடவோ மாட்டார்கள். எப்போதும் ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். ஏனென்றால் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வின் மூலம் பற்றற்றவர் மற்றும் நினைவு ஸ்வரூபம் ஆகிவிடுவார்கள். ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் பார்த்துவிட்டு அம்ச அளவில் கூட ஆடிவிடுகிறார்கள் அல்லது பற்று ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவர்களை அங்கதனை போன்று ஆடாதவர் அசையாதவர் என்று சொல்ல முடியாது. எல்லைக்கப்பாற்பட்ட உள் உணர்வில் கம்பீரத்தன்மையும் ரமணீகத்தன்மையும் அடங்கி இருக்கும். ஸ்லோகன், ராஜ்ய அதிகாரியின் கூட கூடவே எல்லையற்ற வைராகியமுடையவராகி இருப்பதுதான் ராஜ ரிஷியின் அடையாளம் ஆகும். ஓம் சாந்தி. காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதல் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம்.
வேண்டாம் இனியும் காலம் கடத்த வேண்டாம்.